தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அலங்காநல்லூர் பஜார் பகுதியில் உள்ள சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் கம்பம், போடி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மீனாட்சிபுரம், அணைக்கரைப்பட்டி, மேலசொக்குநாதபுரம், சிலமலை, குரங்கணி, முந்தல், கொட்டக்குடி ஆகிய பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மானாவாரி நிலங்களில் பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மழை பெய்து வருவதால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு, மதுராந்தகம், கருங்குழி, மேல்மருவத்தூர், அச்சிறுப்பாக்கம், சித்தாமூர், சூனாம்பேடு, இடைக்கழிநாடு, செய்யூர், சிங்கபெருமாள் கோவில், பொத்தேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதலே விடாது மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர்.